நாம் தமிழர் கட்சியின் பிளவுக்கு திரு செந்தில்நாதன் தான் காரணம் அப்படின்னு பல பேர் ஊடகங்கள பேசிய அல்லது பதிவுபட விஷயத்தை பார்க்க முடியுது. நீங்க தான் காரணமா சார்? இந்த குற்றச்சாட்டுகளை திரு கல்யாண சுந்தரம் வைத்தாலோ அல்லது ராஜீவ்காந்தி வைத்தாலோ அது சரியாக இருக்கும். எங்கேயோ இருக்கிறவர்கள், கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், அவங்க வைக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட சந்திச்சு பேச முடியலனா அது எப்படி ஜனநாயகமா இருக்கும் அப்படின்னு தான் வெளியில இருக்கிறவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளையை ரெண்டு மூணு முறை கண்டிச்சுக்கிட்டே இருப்பான். ரெண்டு மூணு முறை சொல்லியும் தகப்பன் சொல்ல கேட்காமல் அது போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மனவேதனையின் அடிப்படையில சந்திக்கிறதையோ பேசுறதையோ நிறுத்திடுவாரு. ஆனா எப்படி இருந்தாலும் திருப்பி அப்பா கிட்ட தானே மகன் போவாரு. சோ திருப்பி அப்பா கிட்டே மகன் வந்துருவாங்களா? சீமான் அவர்களுக்கு இல்லாத பிரபலமா, அவருக்கு இல்லாத முகமா, முகவரியா, அதை ஒரு வலையொலியில போட்டாதான் வந்து அது கிடைக்கும் நினைக்கிறாரு. கல்யாண சுந்தரம் அறிமுகப்படுத்தி தான் நான் சீமான் இந்த உலகத்திற்கும் நாம் தமிழர் கட்சி இந்த உலகத்திற்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இளைஞர் பாசனம் ஒண்ணு இயங்கவே இல்லை, அது வந்து செயல்படவே இல்லை அப்படின்னு அவர் பெருமையில பேசும்போது கட்சி உண்மையிலே சரியான பாதையில போலங்கிறத அவரே சொல்றாரா, ஒத்துக்கிறாரா? ரெண்டு பேருமே சீமானையும் தாண்டி வளரணும், சீமானையும் தாண்டி வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குன்றீங்க. நேத்து ஐ ஸ்டாண்ட் வித் கல்யாண் என்று சொன்ன எத்தனை பேரும் இன்று என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு தயவு செய்த அவர் கல்யாண சுந்தரமா அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களும் எண்ணி பார்க்கணும். இந்த நேரத்துல கட்சியில கட்சியினுடைய முகங்களாக சமூக ஊடகங்களில் இருந்த ஒரு நபர்களை வெளியேற்றுவதோ அல்லது அவர்கள் மீது அதிருப்தி அப்படிங்கிறதோ கட்சிக்கு ஒரு பின்னடைவா நீங்க நினைக்கவே இல்லையா? கட்சிக்கு ஒரு பின்னடையும் இல்லைங்க. அவர் பெயர்லயே சீமான சப்னு வந்தா இதை நான் விரும்பல, இதனுடைய என்னுடைய கருத்துக்கு உடன்படாத ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத ஒரு படத்துல சொல்லிருக்கலாம். சீமானிசம்னு இருந்தா என்ன தப்பு? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கொடிப்பறக்கும் நிகழ்ச்சிக்காக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னணி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பரதக்குரிய திரு செந்தில்நாதன் இருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். நாம் தமிழர் கட்சிக்குள்ள பலவிதமான சிக்கல்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களை பார்க்க முடிகிறது. என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கு, என்ன சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதற்குள்ளாக என்னுடைய கேள்விகள் இருக்கு. ஆனா முதற்கட்ட கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்பதற்கான காரணமே நாம் தமிழர் கட்சியின் பிளவுக்கு திரு செந்தில்நாதன் தான் காரணம் அப்படின்னு பல பேர் ஊடகங்களில் பேசிய அல்லது பதிவுபட விஷயத்த பார்க்க முடியுது. நீங்க தான் காரணமா சார்? இல்ல, இது கேள்வியை நான் வந்து ஒரு சிறிய கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லணும்னு விரும்புறேன். நாம் தமிழர் கட்சியில ஒருபோதும் பிளவு இல்லை. பிளவுங்கிறது வந்து ஒரு சர்பாதி நபர்களை எடுத்துக்கொண்டு போறது, பிரிஞ்சே போறது. இப்போ குற்றம் என்னை வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து சேர்க்கல, இது மாதிரி எனக்கு வேலை கொடுக்கப்படலை என்று அவர்கள் குறை சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் மீது உள்ள குறைகளை மனதில் வைத்து வந்து அவர்கள் வந்து அவர்களை இனி வந்து இந்த கட்சியோடு இணைத்து பயணிப்பதில் வந்து சாத்தியமே இல்லை. தொடர்ந்து தொன்று தொட்டு வந்து நம்ம வந்து அவர்களோட குறைகளை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து எத்தனை முறை சுட்டி காட்டினாலும் அவர்கள் வந்து அந்த குறையை திருத்திக் கொள்வதில் வந்து அவங்க முனைப்பு காட்டல, மாறாக வந்து அதை வேறு விதமாக கையாள்வதில் தான் முனைப்பு காட்டுறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒரு பொறுப்பாளர் கட்சியில் இருந்து ஒரு மனக்கசப்போடு அல்லது கட்சியில கட்சியினால் அவருக்கு வந்து பிரச்சனை, அது மாதிரி விஷயங்கள்ல தான் வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. அடுத்து வந்து அந்த பொறுப்பாளர்கள் நடந்து கொண்ட பொறுப்பற்ற தன்மையின் அடிப்படையில வந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கு இல்லை, அதனால் அவர்கள் வெளியில போகணும், போகட்டும் அப்படிங்கறத வந்து நேற்று பேட்டியில நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு செய்தி இந்த கேள்வியில நீங்க முன் வச்சது, இது மாதிரியான பிளவு வருவதற்கு செந்தில்நாதன் தான் காரணமா அப்படி என்ற கேள்வி. சமூக வலைதளங்கள்ல எழுதுவதற்கு எந்த வித, இப்போ ஒரு கூகுள்ல வந்து கூகுள் சைட்ல விக்கிபீடியாவில் ஒரு விஷயத்தை நம்ம போடணும்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் இதெல்லாம் போடுவாங்க, அது மாதிரி வழக்கம். பட் சோசியல் மீடியாங்கிறது வந்து எந்த ஆதாரம் இருக்கணும், ஆதாரம் இல்லாம கூட எழுதலாம்.
ஆனா அதை நம்புவதும் நம்பாததும் வந்து அதை படிப்பவர்களோட அந்த தனித்து திறனை பொறுத்தது. இன்னொன்னு, இந்த கேள்வி வந்து ரெண்டு விஷயமா ரெண்டு விதமா நான் பாக்குறேன். ஒன்னு வந்து செந்தில்நாதனை வந்து ஒரு 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 மையப்படுத்த வேண்டும் என்ற காரணம் இருக்கலாம். இன்னொன்னு, தலைமை வந்து இன்னொரு ஒரு சொல் கேட்கின்றவர் அப்படிங்கிறத வந்து இந்த பொதுமக்களின் அடிப்படையில் இந்த பார்வையாளர்களின் அடிப்படையில் பார்வையாளர்களோட மத்தியில வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். நீங்க வந்து அண்ணன் சீமான் வந்து கட்சியின் வளர்ச்சிக்கான எல்லா கருத்தையும் எல்லாத்தையும் கேட்பாரு. ஒருத்தரை குறை கூற வேண்டும் என்று அருகில போறவங்களை கூட அனுமதிக்க மாட்டார். எத்தனையோ கூட்டங்கள்ல நீங்க வெளிப்படையா பார்க்கலாம், அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவன் எவன் ஒருவன் வந்து இன்னொருத்தன் துரோகி என்று என்னிடம் அணுகி சொல்கின்றானோ அவனே இந்த கட்சிக்கு ஆக சிறந்த துரோகின் என்று சொல்லி மேடையிலே பேசியிருக்கிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியில உள்ள யாருமே வந்து ஒருவர் விலகலுக்கு இன்னொருத்தர் தான் காரணம். இப்ப நான் தான் காரணம்னு சொல்றாங்கல்ல, இது எழுதுறாங்கல்ல, என்ன எந்த வகையில் நான் காரணம் அதை சொல்லணும்ல. ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஆனா அதுக்கான ரீசன் ஒரு சில பேர் போன்ற பதிவுகளை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, இந்த மாதிரி வீரத்தமிழர் முன்னணியில திரு செந்தில்நாதன் இருக்காரு, ஆனா இந்த பக்கம் வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள்ல கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக திரு ராஜீவ்காந்தி இருக்கிறாங்க, கல்யாணசந்தர் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் சீமான் அவர்களுக்கு அடுத்த முகங்களாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து கட்சியின் தலைமைக்கு அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற ரீதியில அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி அவர்கள் மீதான ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுல வந்து நீங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசுறாங்க, அதுல கூட உண்மை இல்லைங்கிறீங்க. இல்ல, அதுல நீங்க பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாங்க. முத முத கல்யாண சுந்தரம் அவர்களை வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்யத்திற்கு பரிந்துரை செய்தவன் யாரு? செந்தில்நாதன் தான். செந்தில்நாதன் கிட்டதான் எந்த பேச்சாளரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் அண்ணனிடம் ஒப்புதல் பெறுகிறேன், கல்யாண சுந்தரம் வந்து சரியாக இருப்பார், அவருக்கு வந்து அவர் பேசுற மெய்யியல் கருத்துகளும் அவர் பேசுகின்ற விதமும் சரியாக இருக்கும் என்று முதன் முதலில் கல்யாண சுந்தரம் என்ற பெயரை நான் தான் ஐக்கிய ராஜ்யம் வீரத்தமிழர் முன்னணிக்கு அந்த வீரத்தமிழர் முன்னணிக்கையோட தாய் கழகத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த போதும் இல்லைங்க, நான் வர்றேங்க இந்த கூட்டத்துக்கு, நான் வந்து பேசுறேங்கன்னு நான் சொல்லலை. ஒரு பேச்சாளர் கூடவே நீங்களும் வாங்க அப்படின்னு அவர்கள் அழைத்த போதும் பேச்சாளர் வருவது தான் சிறந்ததா இருக்கும். அதனால வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை நீங்க கூப்பிடுங்க, நான் அதை அண்ணன்ட்டு சீமான் அண்ணன்ட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வினாடியே அண்ணன் சீமானிடம் சொன்னேன். அவர் உடனே வந்து சரி தம்பி போக சொல்லி தம்பி எல்லாரையும் பேசிட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு வர சொல்லுங்க அப்படின்னாங்க. இரண்டாவது முதல்வரிடம் வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் போறாங்க. இரண்டாவது வருடம் வந்து நான் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் பெயரையும் முன்மொழிந்தேன். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து வீரத்தமிழர் முன்னணி நடத்துகின்ற ஐக்கிய ராஜ்யத்தோட பொங்கல் விழாவுக்கு போக வேண்டும் என்று நான் தான் பேசினேன். அவங்க அடுத்து முதல் முறை கல்யாண சுந்தரம் வந்துட்டாரு, அடுத்த முறை ராஜீவ்காந்தி வர வேண்டும் என்று அவருக்கும் ஐயா இறைநெறி இமையவனுக்கும் இரண்டு பேருக்கும் முன்னாக விசா ப்ராசஸ் வந்து நாங்க தான் பண்ணோம். எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ராஜீவ்காந்தி மேலேயோ அல்லது வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் மேலேயோ காழ்ப்புணர்ச்சி இருந்தா நான் ஏன் அவங்கள சொல்றேன்? இன்னும் அந்த ஒருங்கிணைப்பாளர் கூடவே நீங்க வாங்கன்னு தான் என்ன கூப்பிட்டாங்க. இல்ல, நான் வந்து ஏற்கனவே அந்த நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஒரு பேச்சாளர் கூடுதலாக இன்னொரு பேச்சாளர் வந்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் பெயரையும் கூடவே இறைநெறி இமைவன் ஐயா வந்து அவரோட பெயரையும் நம்ம பரிந்துரை செய்தோம். விசா ப்ராசஸ் நடந்துச்சு, விசா வந்து அப்போதைக்கு கிடைக்கல, அதனால அவங்க போக முடியல. சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் தெரியும் இந்த குற்றச்சாட்டுகளை திரு கல்யாண சுந்தரம் வைத்தாலோ அல்லது ராஜீவ்காந்தி வைத்தாலோ அது சரியாக இருக்கும். எங்கேயோ இருக்கிறவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அவங்க வைக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, அது கூட நான் ஏற்கிறேன். அதாவது நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட நான் வேணா பின்வாங்கிக்கிறேன், அதாவது கட்சியின் பிளவுக்கு அப்படிங்கறது கூட ஓகே, கட்சியின் சர்ச்சைக்கு நீங்க காரணமா கூட எடுத்துக்கலாம், அதுக்கான விடையை நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயகமான அமைப்பு, எங்களை போன ஜனநாயக அமைப்பு இல்லைங்கிறாரு திரு சீமான் அவர்கள். கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட சந்திச்சு பேச முடியலன்னா அது எப்படி ஜனநாயகமா இருக்கும் அப்படின்னு தான் வெளியில இருக்கிறவங்க கேள்வி எழுப்புறாங்க. இது எப்படி சார் ஜனநாயகமா மாற முடியும்? இல்ல, கட்சியோட உறுப்பினரை சந்தித்து பேசாம இருக்கக்கூடியவரா சீமான்? அப்போ இளைஞர் பாசன பொறுப்புல இருக்கிறவங்க சந்திச்சு பேசிருக்கலாமே அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு. இல்ல இல்ல, இப்ப இது இதுல நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப லாபகரமா மறைக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல நான் வெளிப்படுத்தணும்னு விரும்புறேன். குற்றச்சாட்டு வருது, குற்றச்சாட்டு வந்து குற்றச்சாட்டுல நம்பல சீமான் அண்ணன் மீது. சீமான் அண்ணன் வந்து கல்யாண சுந்தரத்தின் மீது அல்லது ராஜீவ்காந்தி இவங்க இருவர் மீது இவர்கள் இப்படி நடக்கிறாங்க, இது மாதிரி பண்றாங்க, இது மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டுகளை நேரடியா தொலைபேசியில அண்ணன் கூப்பிட்டு பேசுறாங்க, இனி இது மாதிரி செய்யாத,
இது மாதிரி செய்யாது. அதாவது பல முறை அறிவுறுத்தி இருக்கிறாரு. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளையை ரெண்டு மூணு முறை கண்டிச்சுக்கிட்டே இருப்பான். ரெண்டு மூணு முறை சொல்லியும் தகப்பன் சொல்லி கேட்காமல் அது போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மனவேதனையின் அடிப்படையில சந்திக்கிறதையோ பேசுறதையோ நிறுத்திடுவாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் திருப்பி அப்பா கிட்ட தானே மகன் போவாரு. சோ திருப்பி அப்பா கிட்ட மகன் வந்துருவாங்களா? இல்ல, அது அது வரணும். அது வந்து இதன் பிறகு வந்து ராஜீவ்காந்தி அவர்களோட செயல்பாடுகளும் அல்ல ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களோட செயல்பாடுகளை பொறுத்தும் தான் அமையும். இந்த கட்சியை எதிர்த்து வெளியில வந்து இன்னொரு கட்சிக்கு போய் நாம் தமிழர் கட்சியை பிளவுபடுத்திடுவோம் என்று புதுக்கோட்டையில் மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு அடுத்து வந்து மாவீரர் தினம் போட்டு அப்படியெல்லாம் செய்த பேச்சாளரை மறுபடியும் வந்து தன் தவறை உணர்ந்து அண்ணா நான் செய்த தவறு, நான் இந்த கட்சியோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறேன் என்று சொன்ன ஐயா வெற்றிச்சீலன் அவர்களை இன்று மாநில கொள்கை பரப்பு செயலாளராய் வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான். அப்ப இவ்வளவு சரி ஓகே, நீங்க ஜனநாயக அமைப்புக்கான உதாரணமா சொல்றீங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவரு திரு சீமானன் சொல்றாங்க பேசும்போது அவர் வந்து ஒரு பயணியின் ஒரு வலைவலி வச்சிருக்கிறாரு, அதுல கூட நம்ம கட்சியை பத்தினா எதுவுமே பேசல அப்படிங்கிறாரு. ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மூத்த ஆளுமையத்தான் திரு சீமான் அவர்களை எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு போது அவருடைய தனிப்பட்ட ஒரு வலைவலில கூட கட்சியை பத்தி பேசிருக்கணுமே அப்படின்னு திரு சீமான் அவர்கள் நினைக்கிறாரா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒருவன் பொது வாழ்விற்கு வந்த பிறகு தனிப்பட்ட செயல்பாடுகள் ஒன்றுமே இல்லைங்க. இப்ப நான் வந்து தனிப்பட்ட செயல்பாடு என்று நான் ஒரு தவறான செயல்பாடு செய்யும் பொழுது அது நான் சார்ந்திருக்கிற இயக்கம், நான் சார்ந்திருக்கிற கட்சி எல்லாத்தையுமே பாதிக்கப்படும் தான். இன்னொன்னு, ஒரு அரசியல் தளத்தில் குறைவான நபர்களால் அறியப்பட்ட எனது செயல்பாடுகளே கட்சியோட பேரை வந்து இணைத்து பேசப்படும் என்றால் நீங்கள் இரண்டாம் கட்டத்திற்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறவங்க உங்க ஒவ்வொரு அசைவிலையும் கட்சியின் வெளிப்பாடு, கட்சியின் கொள்கையின் வெளிப்பாடு எல்லாமே வெளிப்பட வேண்டும். ஏன்னா நான் வந்து அதிமுக மேடையில ஏறிக்கிட்டு நான் பேசுறேன், ஆனா அங்கேயும் நான் நாம் தமிழர் கட்சியை தான் நான் வளர்க்கறதுக்கு பேசுவேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான அணுகுமுறை? இல்ல, உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா பல தம்பிமார்கள் பல தொண்டர்கள் வந்து தனியாக வலையொலி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வலையொலி எல்லாவற்றிலுமே வந்து அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் பேசுகிறார்களா? அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், அவர்களுடைய அரசியல் விமர்சனங்கள், சட்டையரா பேசுறதுன்னு அப்படி சொல்லி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை பாத்துருக்கலாமே. எதுக்காக இவர் மட்டும் கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நடத்துற எந்த வலையொலியும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை பேசாத எந்த வலைவலியுமே இல்ல. ஏதாச்சும் நீங்க ஒரு வலைவலியை சொல்லுங்க, இந்த வலைவலி வந்து நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியோட வலைவலியா இது போகுதுங்க. இது கட்சியை தாண்டி கட்சியின் பெயரை, கட்சியின் தலைவர் பெயரை, கட்சியின் கொள்கையை பேசாது இந்த வலைவலி நகருதுன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தனித்துவமா போகணுங்கிறத அடிப்படை தாங்க. இப்போ இது வந்து யாரு சீமான் அவர்களுக்கு இல்லாத பிரபலமா, அவருக்கு இல்லாத முகமா, முகவரியா, அதை ஒரு வலைவலியில போட்டாதான் வந்து அது கிடைக்கும் நினைக்கிறாரு? இல்ல இல்ல இல்ல, அதாவது கல்யாண சுந்தரம் அறிமுகப்படுத்தி தான் நான் சீமான் இந்த உலகத்திற்கும் நாம் தமிழர் கட்சி இந்த உலகத்திற்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கட்சியின் பொறுப்பாளராய் இருக்கின்ற அவர் பேசுகின்றதன் பின்னணியில் கட்சியின் சாரம் எதுவுமே இல்லாத இருக்கும் பொழுது அவரை பாக்குறாங்கல்ல, கட்சியின் கடைக்கோடி பிள்ளைகள் பாக்குறாங்கல்ல, தம்பிகள் பாக்குறாங்கல்ல. அப்ப வந்து கல்யாண சுந்தரத்திற்கும் கட்சிக்கும் என்ன பிரச்சனை? இப்ப நான் ஒண்ணு சொல்லுங்க, கட்சியை விமர்சித்து எழுதின பிறகுதான் சுந்தரவல்லி பேசுறாங்க, சவுக்கு சங்கர் பேசுறாங்க, மீடியா வந்து பேசுது கல்யாண சுந்தரத்தை. கட்சியை ஆதரித்து பேசுற எத்தனை தம்பிகளை இந்த மீடியா பேசியிருக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு கேக்குறேன், இப்ப நீங்களே சொல்றீங்க அவர் பல காணொலிகள் போட்டிருக்காரு அப்படின்னு, அதுல எந்த காணொலியாவது உங்கள் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் செய்வது போலவோ அல்லது திரு சீமான் அவர்களை காயப்படுத்துவது போல அவர் பண்ணல. அவர் ஆக்கப்பூர்வமா பல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு விரும்பி பண்ணிருக்கிறார் அப்படின்னா அதை ஒரு அண்ணனாக, ஒரு தலைமையாக, ஒரு தகப்பனாக அவர் வந்து ஆதரிச்சு இதனை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க பொதுவா இருக்கிறோம். இல்ல இல்ல, அதாவது வலையொலியில் அவர் பேசுவது மட்டும் நீக்கலுக்கு காரணம் அல்ல. ரெண்டு வருஷமா பிரச்சனை இருக்குங்க. அவர் வலையொலி வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி தான் தொடங்கினாரு. பேசினல்ல அந்த அந்த அண்ணனோட பேட்டியில பாத்தீங்கன்னாலும் தெரியும், என்னோட நேர்காணல் ஒண்ணு நான் வெளியிட்டு இருந்தேன், அதுலயும் வந்து அவர் சிக்கல் தொடங்கி இடம் தொடங்கி இது நாள் வரலையும் கட்சியில வந்து அவர் ஆற்றிய செயல்பாடுகள் அதுல பின்னாடி என்ன மாதிரி வெளி சமூகத்திற்கு புரிந்து கொள்ளப்பட்டது, அந்த புரிந்து கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் கட்சிக்கு என்ன விளைவு வந்தது என்ன எல்லாமே நம்ம பேசியிருக்கோம், அதுலயே நம்ம பேசியிருக்கோம். அப்போ வலையொலி தொடங்கினது நான் நம்ம என்ன சொல்றேன், வலைவலி கல்யாண சுந்தரம் மட்டும்தான் தொடங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. யாரு வேணாலும் இன்னைக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளவங்க யாரு வேணாலும் தொடங்கலாம். ஏன்னா
அதனால ஒரு வலையொலி தொடங்குவது மட்டும்தான் காரணம்னு நினைச்சோம்னா இந்த பிரச்சனையை வந்து சுருக்கிக்கிறோம் அப்படிங்கறத. ஓகே, அந்த பாருங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமா திரு சீமான் அவருடைய பேட்டியில ஒரு வார்த்தையை வந்து பிரதிபலிச்சிருந்தாரு. அவர் பேசும்போது இளைஞர் பாசறையை வந்து கலைப்பதற்கான முயற்சி ஈடுபடுறீங்களா அப்படின்னு ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கும் போது, இளைஞர் பாசறை அதுல செயல்படவே இல்லை, எல்லாமே நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு. கட்சியில ரொம்ப ஈர்க்கப்பட்டு பல பேர் சேர்ந்து இருக்க காரணமே மாணவர் பாசறை, மழலையர் பாசறை, இளைஞர் பாசறை, மருத்துவ பாசறைன்னு தனித்தனியா வச்சிருந்தீங்க. அதை பார்த்து ஈர்க்கப்பட்டுதான் பல பேர் சேர்ந்தாங்க அப்படின்னும் போது, இளைஞர் பாசறை ஒண்ணு இயங்கவே இல்லை, அது வந்து செயல்படவே இல்லை அப்படின்னு அவர் வெறுமையில பேசும்போது, கட்சி உண்மையிலே சரியான பாதையில போலங்கிறத அவரே சொல்றாரா, ஒத்துக்கிறாரா? இல்ல, அதாவது ஒவ்வொரு பெரிய போர்க்களத்துல ஒவ்வொரு பாசறைக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை ஒதுக்கி இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஒரு பாசறை வந்து அதன் வேலைகளை செய்யுது, இன்னொரு பாசறை வந்து வேலைகளை செய்யாவிட்டாலும் கூட அமைதியா இருக்கு. ஏன்னா அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இளைஞர் பாசறையை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ, என்ன செயல்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நோக்கத்திற்கு உருவாக்கினாரோ, அதுல வந்து அவரோட அண்ணன் அவர்களோட எதிர்பார்ப்பை இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பதோட தொனிதான ஒளிஞ்சி, இப்ப ஒண்ணு இல்லைங்க, வெளியில இருக்கிறவங்க தாங்க, வெளியில பார்க்கும் பொழுது எல்லாருமே நாம் தமிழர் கட்சி தாங்க, உள்ளுக்கு வரும் பொழுதுதான் இவர் இளைஞர் பாசறை, இவர் வீரத்தமிழர் முன்னணி, இவர் மாணவர் பாசறை, இவர் மகளிர் பாசறை அப்படின்னு இணங்குறது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை, ஒரு வேலையை பிரிச்சு செய்யறதுதான், மத்தபடி எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான். இப்போ ஏன் அந்த இளைஞர் பாசறையை கலைத்து விடணும்னு எல்லாம் சொல்லல. அப்போதைக்கு கட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியில இணைந்தவர்கள் இளைஞராக இருந்தார்கள். 10 வருஷம் பிறகு அவங்க வந்து அவங்களே இளைஞர், இந்த ஸ்டாலின் இளைஞரணி செயலாளரா தொடர மாதிரியே இதுல தொடர முடியாது. முன்பு மாணவர்களாகி இருந்தவர்கள் இப்ப இளைஞராகி வரட்டும், இங்க இளைஞர் பாசறையில இருக்கிறவங்களை கட்சிக்கு மாத்துவோம் அப்படிங்கிறது தான். இப்போ ரொம்ப குறிப்பா அவர் பேசும்போது இருவர் பற்றியுமே பேசியிருந்தார். உதாரணத்திற்கு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கலாச்சந்திர அவர்களை பத்தி வெளிப்படையாவே பேசியிருந்தார் பல விஷயங்கள். அவர் பேசும்போது கட்சியினுடைய பிரச்சாரத்துக்காக நாங்க போய்கிட்டு இருப்போம், இவங்க தொலைக்காட்சிகளை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்சியை வந்து களத்தில் பிரதிபலிப்பது போலவே சமூக ஊடகங்களும் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு தேவை மிக முக்கியமா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது. ஏன்னா அவங்க அதுலதான் ரொம்ப பலமா இருக்கீங்க அப்படின்னும் போது, இவர்கள் இருவரும் பேசியது எந்த விதமான தாக்கத்தையும் கட்சிக்கு ஏற்படுத்தல, கட்சிக்கு ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்றத இடது கை வச்சுட்டு போயிட முடியுமா? இல்ல இல்ல, அப்போ நம்ம இந்த கட்சியோட வந்து ஊடகத்துல பேசாம கட்சி வளராது, பொதுமக்களை போய் அடையாதுங்கிறதுல அண்ணன் சீமான் வந்து தெளிவா இருக்கிறாங்க. அதுல எல்லாம் அவங்க மாற்றம் கருத்து சொல்லல. ஆனா ஊடகத்தில் பேசியது ஒன்றுமே ஒன்று மட்டுமே தகுதி என்பதன் அடிப்படையில் கட்சியில் தனக்கென்று ஒரு வட்டாரங்களை உருவாக்கி கொண்டு, இந்த ஊடகத்தில் கிடைக்கின்ற புகழ் வெளிச்சத்தின் அடிப்படையில் தனக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கி கொண்டு, அது வந்து தான் பேச நினைக்கின்ற விஷயத்தை தான் பேசாமல் அவர்களை விட்டு பேச சொல்வதனோட விலை வெளிப்பாட்டு தான் தான் கண்டிக்கிறார். என்ன ரெண்டு பேருமே சீமானையும் தாண்டி வளரணும், சீமானையும் தாண்டி வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கின்றீங்க? இல்ல இல்ல, சீமானை தாண்டி வளர வேண்டும், சீமானை தாண்டி வளர வேண்டும் எண்ணம் இருந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா சீமான் சொல்வதை கேட்க கூடாதுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. இந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து சீமான் சொன்னாலும் சரி, நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும், அதன் பிறகு இது பிரச்சனையாக விட்டு நம்ம பேசிக்கலாம், அதன் அடிப்படை தான். ஏன்னா புதன் அடிப்படையில வந்து இது மாதிரி நீங்க போறீங்க, ஒரு முறை நீங்க போறீங்க, அடுத்த முறை இன்னொரு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்யணும்? சரி, நமக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு இன்னொருத்தருக்கு வழங்கப்படுகின்றது என்று பெருந்தன்மையோடு விட வேண்டியதானே? அதையே குறையா சொல்றீங்க. கட்சியில யூடியூப் சேனல் தொடங்கணும்னா கல்யாண சுந்தரம் மட்டும்தான் தொடங்கணும், கட்சியில வந்து மீடியாவுக்கு பேசணும்னா கல்யாண சுந்தரம் மட்டும்தான் பேசணும், கட்சியில வெளிநாட்டோட பரப்புரைக்கு போகணும்னா கல்யாண சுந்தரம் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மனநிலையே வந்து தவறான மனநிலை தானே? இல்ல, ஆனா கட்சி அதை ஆதரிச்சது தானே? கட்சி வந்து நீங்க தான் அவரை வந்து வளர்த்தீங்க, நீங்க தான் அவர் வந்து பல இடங்களுக்கு அனுப்புறீங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்ல. அப்படி நீங்களே வளர்த்த ஒரு முகம் தன்னை மீறி போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில தான் இது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாரால் பேசுறாங்க. இல்ல 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 இல்ல, காழ்ப்புணர்ச்சிக்கெல்லாம் வேலை இல்லைங்க. நேற்று அவர் தெளிவா அண்ணன் பேசியிருக்கிறாரு. நேற்று நான் இன்னும் இந்த வலையொலியில பகிரங்கமா சொல்றேனே, நேற்று ஐ ஸ்டாண்ட் வித் கல்யாண் என்று சொன்ன எத்தனை பேரும் இன்று என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு தயவு செய்து அவர் கல்யாண் சுந்தரமும் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களும் எண்ணி பார்க்கணும். சரிங்களா, ஒரு ஒரு தகப்பன் தன் வளர்ச்சியை தன் பிள்ளையோட வளர்ச்சியை விரும்புவானே தவிர தன் பிள்ளையோட வளர்ச்சியை வந்து தவறா மதிப்பிட மாட்டான். அது தகப்பன் வந்து தன்னை வீறி அந்த பிள்ளை வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. ஆனா உன்னோட வளர்ச்சி வந்து உன்னோட வளர்ச்சி வந்து இந்த குடும்பத்தை சிதைப்பதாக இருக்கக்கூடாது என்பதில் பல தகப்பன் வந்து ரொம்ப கருத்துமா இருக்கணும். அதைதான் என்ன செய்யறாரு, உன் வளர்ச்சி உன் வளர்ச்சி பிடிக்காமையாங்க. நீங்க களத்துல ஒரு முறை கூட நீங்க வந்து பெரிய வேலைகளை செய்யாட்டினா கூட 34 நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. நான் இப்ப சொல்றேங்க, கல்யாண சுந்தரம் அவர்கள் 34 நாடுகள் போய் பேசியிருக்கிறாரு, அதுல மாற்றுக்கருத்தில் எல்லா இடத்துலயும் கொள்கையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ஆனா ஏதாவது ஒரு கூட்டத்தை
தனது வேலையின் அடிப்படையில் தான் தலைமை தாங்கி இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு கூட்டத்தை நடத்திருக்காரு சொல்லுங்க. தான் வந்து பந்தக்கால் நட்டு கொடி நட்டு எல்லார்களையும் ஒருங்கிணைத்து மாநிலம் உள்ள ஒருங்கிணைப்பாளர்களை கூட்டி அவர்களுக்கு தங்குமிடத்தை தயார் செய்து ஏதாச்சும் ஒரு கூட்டத்தை நீங்க நடத்திருக்கிறீங்களா? அதை எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட இந்த கட்சி உங்களை ஒரு பேச்சாளராக ஒரு ஒரு பெரிய இடத்தில் வச்சு அழகு பார்த்துச்சுல்ல, அந்த அழகு பார்த்ததற்கு நீங்கள் செய்தது என்ன? போய் வந்து கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனைங்க, தலைவர்கிட்ட போய் பேச போறீங்க, தலைவரை வந்து உங்களால பார்க்க முடியல, என்ன செஞ்சிருப்பீங்க? ஏன்னா காத்திருந்திருக்கலாம், தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கலாம். முயற்சி எடுத்தீங்க, 5 மாசமா உங்கள் மீது உள்ள கோபத்தினால அண்ணன் உங்களோட பேச விரும்பலன்ட்டாரு, மீடியாவுக்கு போனீங்க, மீடியாவுக்கு போனதோட நின்னுட்டீங்களா? அதன் பிறகு ஏன் கட்சியின் பொதுச் செயலாளரை போய் பாக்குறீங்க? மீடியாவுக்கு போயிட்டு இது மாதிரி கசப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு முடிஞ்சுது. அதன் பிறகு ஏன் வந்து கட்சியின் பொதுச் செயலாளரை பாக்குறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது. நான் வந்து 5 மாதம் கழிச்சும் சென்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களை பார்க்க வந்தேன், அவர் என்னை சந்திக்கல, அவர் சந்திக்காட்டினா நீங்க பொதுச் செயலாளரை பார்க்க வேண்டும் தானே, இன்னும் யாராச்சும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக மீடியாவை போய் பார்த்துட்டு அதுக்கு இல்ல வந்து பேட்டி கொடுத்துட்டு அதன் பிறகு போய் கட்சியின் பொதுச் செயலாளரை போய் பாக்குறீங்க? ஏன் நீங்க பொதுச் செயலாளரை பார்த்து நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று அதன் பிறகு பதிவு போடுறீங்களே? பேட்டி கொடுத்த பிறகு பதிவு போட்டு என்னங்க பலன்? இருந்தா இந்த அதிருப்தி மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இந்த அனுபவம் வந்து தனிப்பட்ட கல்யாண சுந்தரத்திற்கும் ராஜீவ்காந்திக்கும் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி திரு ராஜீவ்காந்தி செய்த தவறுகளை அண்ணன் சுட்டி காட்டி அண்ணன் பேசல, அண்ணன் பேச மறுத்த ஏற்கனவே கட்சி விட்டு வெளியேற்றப்பட்ட சாட்டை துரைமுருகன் திருப்பி சேர்ந்திருக்கிறாரு, திருப்பி மன்னிப்பு கேட்டு திரும்பி சேர்ந்திருக்கிறாரு, பல நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இல்ல இல்ல, அதைதான் சொல்றேன். 5 மாதம் அமைதியா இருந்தாரு ராஜீவ்காந்தி அவர்கள், 5 மாதம் அமைதியா இருந்தாரு, 6வது மாதம் அண்ணனே போ தொலைபேசியில தொடர்பு கொண்டு தம்பி வாடா வேலையை பாடுற, எதையும் வச்சுக்காத, நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. இதே அனுபவம் வந்து கல்யாண சுந்தரத்திற்கும் இருக்கு. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு அமைதியா இருந்தப்பல, எதுவுமே கட்சி பத்தி ஒரு வார்த்தை கூட அவதூறு பேசல, அமைதியா இருந்து தான் செய்தது தவறு, என் அண்ணன் வந்து என்னை கண்டிப்பதற்கு உரிமை அனைத்து உரிமையும் இருக்கு, அதன் பிறகு ஒப்புதல் கடிதம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பிறகு அவரை கட்சியில சேர்த்தாங்க. இதுதானே ஜனநாயகம்? நான் ஆந்திர கட்சி மீது முன்வைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. 2016 தேர்தலின் போதும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து வைரலா பரப்பப்பட்டுச்சு, இந்து மத கடவுளர்களை ரொம்ப அவமானப்படுத்தினார் அப்படின்னு. அதே குறித்து அவர் பேசின ஆடியோக்களை கூட வெளியாச்சு. இந்த தேர்தல் சமயத்துல வேண்டுமென்றே வெளியிடுறாங்க தீக்காவிடர் அப்படின்னாரு. 2019 தன்னுடைய கட்சி நபரை அவர் கொஞ்சம் வேகமா திட்டுவது தரக்குறைவா பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியாச்சு, அதுவும் கட்சி நேர தேர்தல் நேரத்தில் விடப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. 2029 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த நேரத்துல கட்சியினுடைய முகங்களாக சமூக ஊடகங்களில் இருந்த ஒரு நபர்களை வெளியேற்றுவதோ அல்லது அவர்கள் மீது அதிருப்தி அப்படிங்கிறதோ கட்சிக்கு ஒரு பின்னடைவா நீங்க நினைக்கவே இல்லையா? கட்சிக்கு ஒரு பின்னடைவும் இல்லைங்க. இதுல என்ன பின்னடைவு? இவங்க வந்து ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்றேன், 8 மாசம் பொறுத்து இருந்தீங்கல்ல, 8 மாதம் பொறுத்து இருந்தவர்கள் 5 மாதத்திற்குள் 5 மாதம் கொரோனா விடுமுறையில் எந்த ஊர்லயும் எந்த கூட்டமும் நடக்கல. கல்யாண சுந்தரத்தோட வேலை என்னங்க? எங்கேயாவது கூட்டம் நடத்தினாங்கன்னா அவரை அழைத்து பேச்சாளராக பேச வைப்பாங்க. அதுதான் கல்யாண சுந்தரத்து வந்து இந்த கட்சியில செய்கின்ற வேலை. அதன் பிறகு டிவியில நடக்கிற நேர்காணலுக்கு பேசுவாரு, டிவியில நேர்காணல் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. 6 மாசமா கட்சியில எங்க இடத்துலயும் கூட்டம் நடக்கல, அதனால அவரை கூப்பிடல. அதே மாதிரி கட்டமைப்பு குழுல அவர் இருக்கிறாரு, கட்டமைப்பு குழுல அவரும் வர்றாரு, வர விருப்பம் இருந்தா வரலாம், ஆனா அவர் வர விரும்பல. அப்போ எந்த வேலையும் நடக்காத ஒரு சமயத்துல நீங்க வந்து கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்டார் என்று நீங்க பொய் சொல்றீங்களே, கட்சியில இருந்து எப்படி ஒதுக்கி இருந்தாங்க? கட்சியில அந்த கடிதத்துல அவர் விகடன் வெளியிட்ட அந்த கடிதத்துல கூட நான் அந்த கடிதத்தை சுத்தமா எழுதல, 100% நான் வந்து சொல்லுவேன், ஆனா ஒரு சில விஷயங்களோட உடன்படுறேன் அப்படிங்கிறாரு. அது கூட பல கேள்விகள் இருந்து பல அரசியல் விமர்சகர்களே கூட கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தனிநபர் துதியை விரும்பல, ஆனா சீமானிசம் அப்படிங்கறத ரொம்ப நீங்க பரப்புரையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க அதை விரும்பாதவங்க தான் நீங்க, அப்புறம் எப்படி நீங்களே அதை பரப்புவீங்க? இல்ல இல்ல, இப்போ அந்த விகடனோட குழுமத்துக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியுங்க, வெறும் 4 செய்தி தான் இருக்கு. 4 செய்தியை தான் வெவ்வேறு கோணங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. ஒன்னு சீமான் துதிப்பாடல், இன்னொன்னு சீமான் அண்ணனோட மகனுக்கு பிறந்த நாள் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, வாரிசு அரசியல் ஏங்க இதெல்லாம்? இல்ல இல்ல, நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். சீமான் அண்ணனை வந்து துதிப்பாடல்னு நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க? ரசிகர் மன்றம்னு சொல்றீங்களே, கட்சியின் கொள்கையை, கட்சியின் சாராம்சங்களை, கட்சியின் கொள்கையோடு இணைந்து பயணிக்கின்ற தலைவரை
பார்த்து பேசுவது ரசிக மன்றமான பார்க்கப்படுகின்ற செயல் என்றால், நீங்கள் கட்சியை விட்டு வெளியில போன பல பேரை வைத்துக் கொண்டு உங்களுக்காக உங்களை வந்து அடுத்த முதல்வர் என்ற அளவுக்கு உயர்த்தி பேசுவதற்கு, கல்யாண சுந்தரம் சொன்னால் நாங்கள் எழுதுவதை நிறுத்திக் கொள்கிறோம் என்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்களே, இதுக்கு பேர் ரசிகர் மன்றம் என்ன? அது என்ன, கல்யாண சுந்தரத்தை பத்தி பேசினா அது போராளிகள், தத்துவத்தையும் சீமான் அண்ணனையும் பத்தி பேசினா அது என்ன ரசிகர் மன்றம்? இல்ல, கட்சியினுடைய முகமாக கட்சியினுடைய தலைமையாக இருப்பவர் திரு சீமான் அவர்கள் தான். சோ அப்படி இருக்கும் போது அவர் தான் அவருடைய கொள்கையில ரொம்ப முக்கியமான கொள்கை அப்படிங்கறத தனிநபர் துதியை வெறுப்பதுதான். சோ அவர் பேர்லயே சீமான சப்னு வந்தா இதை நான் விரும்பல, இதனுடைய என்னுடைய கருத்துக்கு உடன்படாத ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத ஒரு படத்துல சொல்லிருக்கலாமே. இல்ல இல்ல, சீமானிசம்ங்கிறது வந்து இவங்க தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, தவறா வெளிக்காட்டுறாங்க. அதாவது ஒரு கம்யூனிசம் அது மாதிரி எல்லாம் கூட நீங்க அதை சிந்திக்க வேண்டியதில்லை. கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு தம்பி, அவன் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்ச ஒரு பையன், தான் தளத்துல இருந்துகிட்டு கட்சியில சீமான் அண்ணன் பேசுவத முக்கியமான கருத்துக்களை மட்டும் துண்டு துண்டா எடுத்து போடுற பழக்கம் உண்டு. அப்ப அவனோட காணொலிக்கு வந்து சீமானிசம் அப்படின்னு வைக்கிறான். அவன் அந்த சீமானிசம் என்ற சொல்லாடல் அந்த தனித்த இளைஞனின் மனதில் உதித்த ஒரு சொல்லாடன். இதை வந்து சீமான் அண்ணன் வந்து தம்பி சீமானிசம்னு ஒரு பேர் வைடா அப்படின்னு தெரியாது. சீமானிசம் பயிட்ட பேரு பேர் வைத்த பையனை இன்னவரையிலும் சீமான் அண்ணன் நேர்ல கூட பார்த்தது கிடையாது. சீமானிசம் என்ற பக்கம் வந்து சீமான் வந்து ஐந்து கரங்களில் வந்து உபூதி எடுத்து கொடுத்து பராக்கிரமம் பண்றாரு, சீமான் போல ஒரு ஆளுமை இல்லை அப்படியெல்லாம் பேசவே இல்லையே. கட்சியின் கொள்கைகளை கட்சியின் தத்துவத்தை மட்டும் அதை துண்டித்து ஒரு மணி நேரம் இருக்கிற செய்தியை 15 நிமிஷமா துண்டித்து ஒரு வலையொலியில போடுறான். அது அந்த வலையொலிக்கு பேரு சீமானிசம்னு வச்சிருக்கிறான். இது இல்ல என்ன தவறு? பேச பேராசிரியர் சொல்லட்டும், நான் கலைத்து விடுவேன் என்கிறது ரசிகர் மன்றமா? சீமான் அவர்கள் பேசிய ஒரு மணி நேர காணொலியை சின்ன சின்னமா, அதாவது சின்ன சின்னதா பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவில் தயார் செய்து ஒன்று போடு. இப்போ ஆதன் தமிழ்னு வச்சிருக்கிறோம். ஆதன் தமிழ்னா ஆதன் தமிழில் முதல் எழுத்துன்னு நீங்க நம்ம கீழடியில கூட அதை எடுத்திருக்கோம். அப்ப என்ன ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஆதன் தமிழ் தான் அத்தாரிட்டின்னு நம்ம பேச முடியுமா? அது உங்க அந்த உங்க உங்க சேனலோட ஒருங்கிணைப்பாளர் அதை துவக்கும் பொழுது அவர் எண்ணத்தில் தோன்றியது, எண்ணத்தில் தோன்றிய பெயர். அதே மாதிரி சீமானிசம் என்ற காணொலி பதிவானது, காணொலி சேனலானது அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு அந்த தம்பிக்கு தோன்றியது. அவன் திருச்சியில இருக்கிறவன், அவன் இருக்கின்ற தளத்திலிருந்து இந்த கட்சிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லி அந்த காணொலிகளை வெட்டி வெட்டி பரப்புறான். சீமானிசம்னு இருந்தா என்ன தப்பு? நான் ஒரே சீமானிசம் என்ன தப்புன்னு கேக்குறீங்க? நான் கேக்குறேன், எதிர்க்கிறீங்க அப்படிலாம் இசங்கள் வேண்டாம் அப்படிங்கிறீங்க, அப்ப நீங்களும் இசங்களுக்குள்ளேயே போறீங்களே? இல்ல இல்ல, நான் அதை தெளிவா எதிர்க்கிறேன். அதாவது சீமானிசம் வேண்டும் என்றதையும் நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா கம்யூனிசம் வேண்டாம், பெரியாரிசம் வேண்டாம். பெரியார் பெரியாரிசம் எப்பொழுது தோற்று போறது என்றால், பெரியார் சொன்ன தத்துவத்திற்கும் பெரியாரிஸ்டுகள் வந்து செயல்பாடுகளுக்கும் விரிசல் ஏற்படும் பொழுதுதான் பெரியாரிசம் தோத்துப்படுது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் எப்பொழுது கம்யூனிசம் தோத்து போற பாதை என்னன்னா, கம்யூனிசம் சொல்கின்ற தத்துவத்திலிருந்து கம்யூனிஸ்டுகள் மாறுபடும் பொழுது கம்யூனிசம் தோத்து போகுது. சரிங்களா? ஒரு இசத்திற்கும் அதை அதை அந்த இசத்தை முன்னெடுத்துக்கிட்டு போகின்ற தலைவருக்கும் எப்பொழுது வேறுபாடு இல்லாமல் நகர்கிறதோ அப்பொழுது அந்த இசமும் அந்த தனித்த தலைவரும் வெவ்வேறல்ல. தமிழ் தேசிய தத்துவத்திலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்த தத்துவத்திலிருந்து அவர் எப்பொழுது 100% திரளாமல் நடக்கிறாரோ அப்போ அவரும் தமிழ் தேசிய கருத்தியலும் ஒண்ணுதான். நீங்க இன்னைக்கு இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ் தேசத்தின் அடையாளமாக நீங்க முன்வைப்பது திரு தலைவர் பிரபாகரன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பிரபாகரன் சொல்லு நீங்க பேசியிருந்தா கூட அதுல உடன்பட்டு போகலாம். ஓகே, கட்சியே வந்து அவர் தலைவரா ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமானிசம் நீங்க சொல்றீங்கன்னா, தமிழ் தேசியம் எங்க இருக்காங்க? சீமான் மட்டும் தானே இருக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, சீமானிசம்ங்கிறது வந்து இப்பயுமே சொல்றேன், சீமானிசத்தை வந்து கொண்டாடுறவங்க யாரு? யாருமே கொண்டாடல. ஒரே ஒரு வலைவெளி பக்கம் தான் போகும். திரு சீமானோட கொண்டாடலையா? அதுல ஒரு விருப்பம் இல்லையா? யாரு சீமான் என்ன தேவையில்லைங்கிறாரு. என்னை என்னை தலைமை ஏற்று வராதே, தனிநபரை தலைமை ஏற்று வராதே, நீ தத்துவத்தை தலைமை ஏற்று வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒரு ஒரு கட்சியின் நலம் விரும்பி தன்னோட காணொலி சேனலுக்கு வந்து சீமானிசம் வச்சது தப்புன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க அதை பாக்கணும். அப்போ இது இதெல்லாம் காரணமே இல்லை. கல்யாண சுந்தரம் அவர்களும் ராஜீவ் காந்தி அவர்களும் இது பேசுவதற்கு இது காரணமே இல்லை. அவர்களுக்கு வெளியில சொல்ல முடியாத காரணம் இருக்கு, அதை சொல்ல சொல்லுங்க, பேசுவோம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்ன மாதிரி இருக்கிறது? 2021 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கட்சியோட செயல்பாடுகளை நம்ம பொறுத்திருந்து மக்களும் பார்க்க இருக்கிறாங்க, ஊடகங்களாக நாங்களும் பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்களுக்காக உங்களுடைய வருகையினையும் கருத்தில் பேசுவதற்கு மிக்க நன்றி. தெரிவித்து நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குதல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுகளோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.
தமிழ்